రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాం భుజైగ్మరుగ్మ వ్యామోహర సరితరాణి త్రినాయమేన అస్మద్గురోర్భగవతో సుదేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయ వదయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవలం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్తమగదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తితారకులశేఖరయోగి వాఘాన్ భక్తాంగ్రీరేణు పరకాళయతీంద్రమిష్టాన్ శ్రీమత్పరాహంగుషమణిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కే కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహిరీం యోంత ప్రవిశ్య మమాతమివాం ప్రదూప్తాం సంజీవయత్యఖిలశక్తిధరస్వధుమ్న అన్యాంతహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమః భగవతే పురుషాయ తస్మై శుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ భక్తదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే నీలాదుంగస్తనహిరితటీ శుద్ధముద్బోధ్య కృత్స్నం పారార్చ్యం సంశ్రుతిశతశిరసిద్ధమద్యాభయంతి స్వచిష్టాయాం సజనగళితం యాపలాత్కృత్య పుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయేవాస్తు భూయః అన్నవయరుపుదువై ఆండాళ్ళరంగర్కు వన్నిదిరుప్పావై పెన్పదియం இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்களையே தொல்பாவை பாடியருள வல்ல பண்வலையாய் நாடி நீ வேங்கடவர் கெண்ட விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அஸ்மத் குரு பரம்பராயை நம சபாய நம ரொம்ப அற்புதமான பாசுரம் மார்கழி மாதம் 21வது பாசுரம் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்ற பாசுரம் இது ரொம்ப திவ்யமான பாசுரம் சுவாமி ஜுரத சிகரிசீம்னா சத்மவான் பத்மயோனேகே துரக சவணவேத்யாம் சாவலோ ஹவ்யவாக கலச ஜலதிகன்ய கல்லரி கல்பசாக்கி கலையத்து குஷலம்ன கோபி காருண்ய ராசிகின்னு சுவாமி சாதித்தா போல இது வரதராஜனுடைய பாசுரம் அஸ்வமேத யாக மகாயஜத்தில் வபா ஹோமத்தின் போது ஆவிர் பருவித்த எம்பெருமான் அத்திகிரி அருளாளப் பெருமாள் வரதன் அவனுடைய பிரபாவத்தை பறக்க பேசக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாயின்னு இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். சரி, ஆற்ற படைத்தான்னு இருக்க இந்த பாசுரத்தில் இது யாருடைய அடைமொழி அப்படின்னால் ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய நடாதூரம்மாளுடைய அடைமொழியாக பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறார். அவருடைய பிரபாவத்தை காட்டக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியன் அவருடைய மாத்துலர் ஆத்ரேய ராமானுஜர் அப்படின்ற சொல்லக்கூடிய அப்புள்ளார். அவர் நடாதூரம்மாளிடத்தில் காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவராஜனுடைய சன்னதிக்கு பக்கத்தில் இன்றைக்கும் இருக்குது கச்சிவாச்சான் மண்டபம்னு சொல்லி, அங்கே தேவாதிராஜனுடைய சன்னதிக்கு பக்கத்தில் நடாதுரம்மாள் காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போகிறப்போ மெதிக்காமல் போகணும் அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சேவிக்கிறவா பல பேர் இருக்கா. ஏன்னா அது வேதாந்த விஷய விசாரம் நடந்த இடம் அது. சுவாமி தேசிகன் அவருடைய மாத்துலர் சுவாமி அப்புள்ளார்
காலக்ஷேபத்துக்கு தாமதமாக போனாரா? வேங்கடநாதன் அப்படின்னு சாதிக்கக்கூடிய சுவாமி தேசிகன் தானும் வருவேன், இன்னி குழந்தைங்க அடம்பிடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தபடினாலே அவரையும் அழைச்சிட்டு போனாராம் அப்புள்ளார். ரொம்ப சின்ன வயசு சுவாமி தேசிகனுக்கு. அவருடைய திவ்ய திருமேனி சௌந்தர்யத்தை பார்த்து இந்த குழந்தை யாருன்னு கேட்டாராம் நடாதுரம்மாள். இவன் அடியவனுடைய மனுமான் அப்படின்னு சொன்னாராம் அப்புள்ளார். அதுக்கு பின்னாடி பார்த்தால் காலக்ஷேபத்தில் பெரிய தர்ம சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுருத்து அப்படின்னு சொல்கிறா. சரி, மேக் என்ன ஆச்சு அப்படின்னால், என்ன சொல்லணுன்றது யாருக்குமே ஞாபகம் வரல. ஆச்சாரியருக்கும் ஞாபகம் வரல, சிஷ்யர்களுக்கும் ஞாபகம் வரல. ஏன்னா சுவாமி தேசிகனுடைய திருமேனி சௌந்தரியம் திவ்ய வடிவழகானது எல்லாத்தையும் மெய்மறக்க செஞ்சு கொடுத்தான். அந்தளவுக்கு சுவாமி பால்யத்தில் அவ்வளவு அழகாக இருந்தாராம். சரி, என்ன ஆச்சு அப்படின்னால், சுவாமி தேசிகன் விட்ட இடத்த தான் எடுத்து கொடுக்குறாராம் அந்த சின்ன வயசில் இல்லையா. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால் இல்லையா எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போகிறான் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல காட்டணுன்றதுக்காகவே சுவாமி தேசிகன் அந்த பிரம்மசூந்தர சூத்திரத்தை தன் திருவாக்காலே பால்யத்திலேயே எடுத்து கொடுத்தாராம். அப்போது ஆச்சாரிய நடாதுரம்மாள் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாராம் இல்லையா. பல வருடங்கள் இன்றைக்கியே பார்த்தா கூட பாருங்கோ, சிபாஷ்யத்தை எத்தனையோ வியாக்கியானம் வந்துடுத்து, அது எல்லாத்தையும் வாசித்தால் கூட நமக்கு புரியல இல்லையா. அதுதான் பெரியவாள் சொல்கிறா, இந்த இடத்துல பல வருடங்கள் அத்தியனம் பண்ணி அதுக்கு பின்னாடி பல குருமார்களுக்கு பல விதமான சுசுரூஷைகள்லாம் பண்ணாலே கிடைக்காத இந்த ஞானம் சின்ன வயசில் இவ்வளவு ஸ்பஷ்டமாகவே கிடச்சிருக்குன்னா இல்லையா, எப்பேற்பட்ட ஞானவானா இவன் பிற்காலத்தில் பவிஷ்யத் ஆச்சாரியனாக எப்படி இருப்பார் இவர் அப்படின்னு நடாதுரம்மாள் ஆச்சரியப்பட்டாராம் இல்லையா. வசந்த வேதாந்த சாஸ்திரங்களில் உன்னுடைய மனசானது எப்போவுமே ஊறின்றிருக்கணும் அப்படின்னு இல்லையா இந்த நடாதுரம்மாள் தே சுவாமியை ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்படி நடாதுரம்மாளுடைய பரமானுகிரகத்தை பெற்றபடியினாலேயே சுவாமி தேசிகனுடைய பிரபாவமானது பிரகாசித்து இருந்தது இல்லையா. சின்ன வயசுலேயே ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் யாருன்னா நம் சுவாமி மட்டும்தான். நடாதுரம்மாள் பலருக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார் இல்லையா. அதிலெல்லாம் கிடச்சிதா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப இல்லையா, ஏற்கும்படியான அதிகாரிகள் கிடைக்கணும்னு சொல்கிறான் இல்லையா. ஏற்ற அப்படின்னால் உயர்ந்தன்னு அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி ஏற்ற அப்படின்னால் வாங்கி கொண்டதுன்னு அர்த்தம் இல்லையா. நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை வாங்கிக்கிற சாமர்த்தியம் இருக்கக்கூடிய சிஷ்யாக்கள் வேணும். அந்த சிஷ்யாக்கள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா. ஆச்சாரியர்கள் என்ன விஷயத்தை சாதிக்கிறாளோ அந்த விஷயத்தை வாங்கிண்டு அதை திருப்பி கிரகிச்சுண்டு அதனுடைய விசேஷ அர்த்தங்களெல்லாம் தானாகவே சொல்லக்கூடிய பிரதிபா விசேஷத்தோடு கூடிய ஒரு சிஷ்யாக்கள் அமையணும் இல்லையா. அப்படி கொள்ளும் கலம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா இந்த இடத்துல. அப்படிப்பட்ட வசந்ததான வித்யார்த்திகளை பெற வேண்டும். சோதிதே பிரதிபாத்திரே சம்பிரதாயே பிரதீபம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார் இல்லையா. சோதனை பண்ணி பார்த்து தான் ஆச்சாரியர்கள் விஷயத்தையே சாதிப்பாளாம் இல்லையா. இது கிரகிக்குமா, இது கொள்ளுமா, இந்த களம் எப்படி அப்படின்றதுலாம் ஒரு வருஷ காலமாவது பரீட்சை பண்ணி பார்த்து தான் உபதேசம் பண்ணுவார்கள் அப்போ ஆச்சாரியர்கள்னு சொல்கிறார் சுவாமி தேசிகனும். தன்னுடைய கிரந்தங்களில் குரங்கு கை பூமாலை போலே அம்பலத்தில் அவல் பொறி போலே அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. சாதக பக்ஷி போல சிஷ்யன், சாதக பக்ஷி எப்படி மழையை எதிர்பார்த்து காத்துன்ருக்கோ அதே போல் சிஷ்யன் உபதேசத்தை எதிர்பார்த்து காத்துன்ருக்கணும்னு சொன்னார் வியாக்கியானத்தில். அப்படிப்பட்டவராக வரணுமோ தவிர சாதாரணமாக இருக்கக்கூடாது. மகாபாரதத்தில் ஒரு அழகான கதை இருக்குது. உபமன்யுன்னு ஒருத்தன் அவன் தௌமியர் அப்படின்ற மகரிஷியிடத்தில் சிஷ்யனாக வந்து சேர்றான். வரும்பொழுது ரொம்ப குண்டாக இருக்கான், பலிஷ்டனாக இருக்கான். தௌமியர் அவனை ஏற இறங்க பார்க்குறார். பார்த்துட்டு
பீவான ஏவா அப்படின்னார் இல்லையா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு பின்னாடி 100 எருமை மாடு, 100 பசுமாடு, 100 ஆடு இல்லையா, இது எல்லாத்தையும் கொடுத்து போய் இது எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வான்னு சொல்கிறார். இன்னொரு சிஷியனாக இருந்தான்னா, நான் என்ன மாடு மேய்க்கவா வந்தேன், நான் இங்கே வித்தியை அபியசிக்கத்தானே வந்தேன், நான் எதுக்கு மாடு மேய்க்கணும் அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனால் உபமன்யு ரொம்ப உத்தமமானவன், ஆனால்தான் ஆச்சாரியனுடைய ஆக்ஞை என்னவோ அதை சிரஸாக வகித்து அவன் மாடுகளை ஓட்டிகிட்டு போனானான். 1 மாதம் ஆச்சு இல்லையா, இவரும் அவனுக்கு சாதமே போடல, அவனும் எதையுமே கேட்கவே இல்லை. நித்தியம் பிராத்த காலத்தில் மாடை ஓட்டின்னு போனால் சாயங்காலம் திரும்பி வந்து கட்டுவான், அங்கேயே ராத்திரி தூங்குவான். இப்படியே 1 மாதம் ஆனது. அப்போவும் பீவான ஏவா அண்ணா அப்போவும் குண்டாகவே இருந்தான். இன்னும் பார்த்தால் வந்ததை காட்டிலும் 1 சுற்று பெருத்தே இருந்தான். ஆச்சாரியருக்கு தௌமியாச்சாரியருக்கும் ரொம்ப சந்தேகம் இல்லையா. கூட்ட கூப்பிட்டு கேட்குறார், போஜனார்த்தம் தவ கிங் கரிஷதி அப்படின்னு கேட்டார். சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறேன்னு கேட்குறார். அதுக்கு அவசரம், நானோ பிரம்மச்சாரி, பிக்ஷை எடுக்கணுன்றது தான் எனக்கு விதி, அதனால் என்ன பண்ணேன், எல்லா மாட்டை ஓட்டின்னு போகிறேன் நான் தினம், எல்லா கிரகத்துக்கு முன்னாடியும் போய் நின்று நான் என்ன பண்ணுறேன், பௌதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறேன். அவளும் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போடுறா, காட்டில் மாடை மேய்க்க விட்டுட்டு நான் நிதானமாக தளிய பண்ணி சாப்பிட்டுட்டு சௌரியமாக வரேன், அங்கேயே விசிராந்தி பண்ணிட்டு சாயங்காலமாக இந்த இடத்த வரேன். அதுக்கு ஆச்சாரியர் பார்த்தார், என்ன ஆச்சரியம் இது, என்ன அக்கிரமம் இது, இப்படிலாம் பண்ணலாமா, எங்கே இந்த படிப்பு வரும். ஆச்சாரிய அதீனோபவ பாடம் எதான சொல்கிறது, அப்போஷான கர்மக்குரு, ஆச்சாரியனுடைய அதீனத்துக்கு நீ, ஆச்சாரியனுக்கு அதீனமாக நீ இருக்கணும், இருக்கேன், தீர்த்தத்தை தான் பருகணும், பருகிறேன், ஆச்சாரியனை காட்டிலும் மட்டமான உடையை தான் உடுத்தணும், கண்டிப்பாக உடுத்திக்கிறேன், ஆச்சாரியனை காட்டிலும் கீழே தான் உட்காரணும், கண்டிப்பாக உட்காந்துக்கிறேன், ஆச்சாரியன் சொன்னால் தான் உட்காரணும், அப்படியே செய்கிறேன், ஆச்சாரியன் சொல்கிற வரைக்கும் நான் உட்காராமல் நிற்கிறேன் அண்ணன். சரி இப்படிலாம் சொல்கிறீக்கியே அண்ணன், எனக்கு தெரியாமல் எனக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நீயே சமைச்சு சாப்பிட்றியே இல்லையா, அது எப்படி முடியும், நீ எப்படி சமைத்து சாப்பிடலாம், தலையை பண்ணி எப்படி நீ சாப்பிடலான், அதனால் நாளையிலே பிக்ஷை எடு, பிக்ஷை எடுத்து என்ன இடத்துல எடுத்துகிட்டு வந்து கொடு இல்லையா, அப்புறம் நீ பார்த்துக்கலான்னு. சரி அவனும் போனான், தினமும் பிக்ஷை எடுத்தான், பிக்ஷை எடுத்து எடுத்து வந்து ஆச்சாரியன் இடத்துல கொடுத்தான். இப்படியே 1 மாதம் கழிஞ்சுது. சரி மறுபடியும் என்னடா பண்ணுறேன் நீ, அண்ணா சுவாமி முதல் தடவை பிக்ஷை எடுக்கிறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், 2வது தடவை பிக்ஷை எடுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், இது எவ்வளவு தவறு இது, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், பண்ணக்கூடாது இல்லையா, பிரம்மச்சாரி 1 தடவை தான் பிக்ஷை எடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறதுக்கு, 2வது தடவை கேட்கக்கூடாது, இதனால் எல்லா ஆசிரமங்களும் இதனால் பாதிக்கப்படும்னு சொல்கிறதுக்கு, அதனால் விதி மீறல்றது கூடாது இல்லையா. கிரகஸ்தாசிரமத்தை வச்சுட்டு தான் மற்ற ஆசிரமங்கள் இருக்குது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய கிருஹிணி தான் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக பிரசாதம் பண்ணுறதுக்காக ஒரு அரிசி எடுப்போம் இல்லையா, ஓரளவுக்கு எடுப்போம் இல்லையா, அதில் 1 பிடிய பிரம்மச்சாரிக்கும் 1 பிடிய சன்னியாசிக்கும் வச்சிடணும். மறுபடியும் அவரவர்களுக்குன்னு கொடுத்துட்டு இல்லையா, பிரம்மச்சாரி 2வது முறை பிக்ஷை எடுத்தான்னா சன்னியாசிக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் அவளை ரொம்ப பண்ணுவாள், அதனால் நீ வந்து நாளையிலேருந்து பிக்ஷை எடுக்கிறத நிறுத்திடுவேன்னு. சரி பிக்ஷை எடுக்கிறதையும் நிறுத்திட்டான். சரி தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணலாமான்னு பார்த்தால் ஆச்சாரியனுக்கு தெரியாமல் தப்பும் பண்ண முடியாது. சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னா, மாட்டினுடைய பாலை குடித்தான். சரி என்னடா பண்ணுறேன், மாட்டினுடைய பாலை சாப்பிட்டேன், இது என்ன அக்கிரமம் இல்லையா, பசுவுக்கும் பூமாதாவுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறியே இல்லையா, கண்ணுக்குட்டி சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிட்ணும், நீ முதல்ல சாப்பிட்லாமா, இது தப்பு இல்லையா. சரி சாப்பிட்ற எதுவுமே இல்லையா, என்ன பண்ணுவேன், இதை மாதிரி அவர் ஒன்று ஒரு விதமாக பரீட்சை பண்ணி பார்க்குறார். உபமன்யுவை 1 வருஷ காலம் பரீட்சை பண்ணுறாரு சிஷ்யன். அவனுடைய நல்ல குணம் கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னால் அவன் அப்போ தான் உபதேசம் பண்ணான். அவன் எப்படிப்பட்டவன்ட்ட தெரிஞ்சுட்டு தான், சம்வத்சரம் வா ததர்தம் வா மாசத்திரையும் அதாப்பிவான்னு சொன்னான். இப்படியெல்லாம் சொல்லணும்னா, இப்படி ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன், இவ்வளவு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அந்த சிஷ்யன் எப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். இது சர்வசாஸ்திர ஞானம் எப்படி வரும் அப்படின்னால், இந்த கதை ரொம்ப அற்புதமான கதை மகாபாரதத்தில், எல்லாருக்கும் எப்படி புரியும் அப்படின்னு கேட்டால்,
இது மகான்களுக்கு தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம்னே சொன்னான் வியாக்கியானத்தில் இல்லையா. இது ரொம்ப கஷ்டம் இது இல்லையா. அப்படி நடாதுர அம்மாவுடைய வாக்கு யாருக்கு புரியணும்னு கேட்டால், அந்த சம்ஸ்காரம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் புரியும். சாமானிய ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கு புரியவே புரியாதுண்ணா. அப்படிப்பட்ட ஒசத்தியான பாசுரம், ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னு. மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள், கொஞ்சம் கூட ஏமாத்தாமன்னு அர்த்தம் இல்லையா. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா தான் சிஷ்யன் வியாபகனாக இருப்பான். சிஷ்யன் வியாபகனாக ஆயிடுவானோ, நம்மளை காட்டிலும் அதிகமான வியாபகனாக ஆயிடுவானோன்றதை பயந்து கொஞ்சத்தை சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தார்னா அவர் ஆச்சாரியரே கிடையாது இல்லையா. சிஷ்யன் என்றைக்குமே நம்மளை காட்டிலும் நல்ல மேன்மையோடு விளங்கணுன்ற ஒரு எண்ணம் ஆச்சாரியனுக்கணும். அப்போ தான் சதாச்சாரியர் இல்லையா, சச்சந்தான பிரசூத்த சதாச்சாரிய நிஷ்டஸ்யன்னு சொன்னார் சீபாஷ்யகாரர். அப்படி இருக்கணும். அதனால தான் ஆண்டாளன் இந்த இடத்துல மாற்றாதே அப்படின்னு சாதிச்சா. மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள், எதையுமே மறைக்காமல் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்குறான். பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இல்லையா, ஆச்சாரிய வர்க்கம்தான் வசந்ததான தயையோடு இருக்கக்கூடிய பசுக்கள் இல்லையா. பசுவினுடைய பொதுவாக பார்த்தா லோகத்தில் பசுவினுடைய நான்கு முளைகள்லேருந்து பால் வருது, எல்லாம் ஒரே பால் தான். அதே மாதிரி ஆச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய விஷயங்களும் நாலு விஷயங்கள் இல்லையா. ஆனால் எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் எங்கே போகிறதுனா, தர்மார்த்த காம மோட்சம் விஷயமாக நாலு விஷய புருஷார்த்த விஷயமாக தெரிவிக்கிறா. ஆனால் எங்கே போய் முடிகிறது எல்லாம் அப்படின்னு கேட்டால், எல்லாமே பரதத்துவத்திலான எம்பெருமானிடத்தில் தான் போய் முடிகிறது தவிர வேற எங்கேயுமே சொல்ல இல்லையா. பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எல்லாரும் பண்ணியிருக்கா, சங்கராச்சாரியர் பண்ணிருக்கார், மத்வாச்சாரியர் பண்ணிருக்கார், அஸ்மதாச்சாரியன் பகவத் பாஷ்யகாரர் பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திரம் நாலு அத்தியாயங்கள், 16 பாதங்கள், 545 சூத்திரங்கள் இருக்குது. இது விசிஷ்டாத்வைத பிரகாரத்தில், ராமானுஜருடைய மத பிரகாரம். இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறது அப்படின்னா, பெருமாளுடைய சுரூபத்தை தான் வர்ணிக்கிறது, பெருமாளுடைய குணங்களை தான் வர்ணிக்கிறது, அவருடைய பரத்துவத்தை காட்டுறது இல்லையா. அது எதெல்லாம் எந்த வாக்கியங்கள்லாம் அந்த பரத்துவத்துக்கு தடையாக இருக்கோ, எந்த மதங்கள்லாம் அந்த பரத்துவத்துக்கு தடையாக இருக்கோ, அது எல்லாத்தையும் நீக்கிறது இல்லையா. அப்படி பரத்துவத்தை ஸ்தாபித்து அவன் சர்வரக்ஷகன், சர்வதா ரக்ஷகன், சர்வத்திர ரக்ஷகன் அப்படின்னு சொல்கிறதா வியாக்கியானத்தில் சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லப்படுறது இல்லையா. அவன்தான் மோட்சத்தை அளிக்கக்கூடிய பலப்பிரதன் அப்படின்னு தெரியுது இல்லையா. அப்படிப்பட்ட மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள், பெருமாள் ஜெகத்காரணம்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறார். ஜிக்னாசாதிகரணம், சீபாஷ்யத்தில் ஜிக்னாசாதிகரணம்னு பார்த்தா ரொம்ப பெரிய அதிகரணம். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மிச்சம் 155 அதிகரணங்களால் சொல்லப்படுறது இல்லையா. அப்படிப்பட்ட விஷயத்தை அதிகரணத்துக்கு அப்புறம் ஜென்மாத்தியதிகரணம்னு ஒரு அதிகரணத்தை ஆரம்பிக்கிறார் பாஷ்யகாரர். பிரம்மத்துக்கு கிம் தத் பிரம்ம அப்படின்னு கேட்குறார் இல்லையா. அப்படி என்று பிரம்மம்னா எதுன்னு கேட்குறார். அப்போ பிரம்மம்னா எதுன்னு சொல்லணுமோ இல்லையா லோகத்தில், ஏன்னா லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகின்னு சொல்கிறது. லக்ஷணம் என்ன, பிரமாணம் என்ன, ஒரு வஸ்துவை நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு லக்ஷணம் என்ன, இந்த லோகத்தில் இதுதான் அந்த வஸ்து அப்படின்னு இதமித்தம்னு நிர்ணயிக்கக்கூடியது தான் லக்ஷணம். அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவ தோஷங்கள் இல்லாமல் இதமித்தம் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் லக்ஷணம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. பசுவின் விஷயத்தில் ஒரு நாள் நம்ம உபன்யாசத்துலேயும் பார்த்தோம் இது. அப்படி இந்த லக்ஷணங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரம்மத்துக்கு லக்ஷணத்தை சொல்லி அதுதான் பிரம்மம் அப்படின்னு நிரூபிக்கணும். சரி, அதுக்கு லக்ஷணம் சொல்கிறார் உபனிஷத் சொல்லிட்டு, யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம் விசந்தீதி தத் விஜிக்ஞா சத்வ தத் பிரம்மேதி அப்படின்னு விளக்கி சொல்லிட்டு. சரி, வள்ளல் இதைத்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசிக்கிறார். வள்ளல் பெரும் பசுக்கள் யாரு, ஆச்சாரியர்கள் தான் வள்ளல் பெரும் பசுக்கள். ஜென்மாத்யசயதோன்வயாதி தரதஸ்சார்த்தே ஸ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவயே முக்கியந்தி யச்சூரயா தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், பாகவதத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் இல்லையா. பிற ஜனமேஜயன் பார்த்து கேட்குறான், எனக்கு வந்து என்னுடைய மூதாதையர்களுடைய சரித்திரத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அதனால் ஆரம்பிக்கிறார்
இல்லையா? அப்போது சொல்லும்பொழுது சர்வத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எவன்? பரமாத்மா இல்லையா? அப்படிப்பட்டவருடைய அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளை நாம் நித்தியம் தியானம் பண்ணணும் அப்படின்னு பாகவதத்தில் சாதிக்கிறார். அதே அதே அந்த சாதித்த விஷயத்தையே தான் மனசில் வச்சுட்டு இங்கேயும் ஸ்ரீபாஷ்யக்காரர் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஜென்மாத்யசயதா அப்படின்னு ஆரம்பித்தார். அதனால் இப்பேற்பட்ட விஷயங்களை வள்ளல் பெரும் புஸ்தகம் அடுத்த சூத்திரம் சாஸ்திரயோனித்வாத்து பெருமாளை தெரிஞ்சுக்கணுன்னா எந்த பிரமாணத்தினால் தெரிஞ்சுக்கிறதுன்னு, பிரத்யக்ஷத்தினால் தெரிஞ்சிக்க முடியுமா? கண்ணுக்கு எதிராக பார்க்க முடியுமா? பெருமாளை பார்க்க முடியாது. அப்போ அனுமானத்தினால தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அனுமானத்தாலேயும் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ யாரால் தெரிஞ்சு எதால் தெரிஞ்சிக்க முடியும்? ஒன் சப்தத்தினால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும்னு சப்தைக சமதி கம்யத்துவமானது அந்த சொல்லப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியவர் யார் அப்படின்னால் ஆச்சாரியன் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொன்னான். சரி, ஒரு காம்பு பசுக்கு நாலு காம்பு இல்லையா? ஒரு காம்பில் சீபாஷ்யம் வருது. ஆச்சாரியருடைய ஆச்சாரியர்களுக்கும் நாம் வந்து நான்கு காண்புகளில் நாலு வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்படி வச்சுட்டால் ஆச்சாரியர்களும் நாலு விதமான விஷயங்களை சொல்கிறார். இப்போ சீபாஷ்யத்தை சொல்கிறார் ஒரே சமயத்தில், அது முடிஞ்ச உடனே பகவத் விஷயத்தை சாதிக்கிறார். ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளாக இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தை சாதிக்கிறார். அப்போ பாருங்க, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னு பகவத் விஷயத்தை ஆரம்பித்து சாதிக்கிறார். இப்போ அதுலேயே ரொம்ப அழகான விஷயம் வருது. பெருமாள் தான் சர்வ ஜகத்துக்கும் காரணமானவன் அப்படின்னு சொல்லி மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவன் யார்? பெருமாள் தான் சொன்னா இல்லையா? அந்த விஷயத்தை இப்போ சொல்கிறா. நாலாம்பத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான் முகன் நன்றன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிம ஆடனீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதி பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே அப்படின்னு ரொம்ப அழகாகவே இல்லையா, சந்தேகமே இல்லாமல் பெருமாள் தான் ஜகத்காரணக்கர்த்தா அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. கடைசியிலையும் பாருங்கோ, பெருமாள் சங்கல்பத்தை காட்டிலும் இல்லையா பெருசாக இருக்கக்கூடிய அவா இல்லையா அந்த ஆசை, அந்த பகவான் அடையணும்னு இல்லையா பெருமாள் சங்கல்பம் வசந்தது இல்லையா. அந்த சங்கல்பத்தினால தான் நம்ம பூலோகத்திலே வந்து பிறந்திருக்கோம் இல்லையா. அந்த சங்கல்பத்தான் எங்களை ரட்சிக்கணும் இல்லையா. அப்படி அவனை ரட்சிக்கக்கூடிய அவன் ரட்சிப்பான் அப்படின்ற எண்ணமானது எனக்கு நிறையவே இருக்குது இல்லையா. அவா அவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவா அவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தார் அறிந்தார் பிறந்தார் உயர்ந்து அப்படின்னு சொன்னார். இப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியது தான் திருவாய்மொழி இல்லையா. இப்படிப்பட்ட சீபாஷ்யத்தை தெரிஞ்சுட்டு திருவாய்மொழியை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீதா பாஷ்யத்தை தெரிஞ்சுட்டு இல்லையா, சர்வதர்மான் பரித்தஜ மாமியேக்கம் சரணம் விரத அகம் துவாம் சர்வபாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுச்சான கீதா பாஷ்யத்தை தெரிஞ்சுட்டு ஸ்ரீமத் சாரத்தை தெரிஞ்சுட்டு குருபிய சத்குருபியஸ் நமோவாக்கம் அதீமகே விரணீ மகேற்று தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பத்தின்னு சாதிக்கக்கூடிய ரகசிய திரைசாரத்தையும் தெரிஞ்சால் கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபத்தை நமக்கு சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் யாருன்னு கேட்டால் வள்ளல் பெரும்பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் இல்லையா. அவர் யார் அப்படின்னால் சாக்ஷாத் நடாதுரம்மாள் இந்த இடத்துல சாதிக்கிறார். நடாதுரம்மாள் பெருமாளுக்கே பால காய்ச்சி கொடுத்தாராம், நீர் எம் அம்மாவோ அப்படின்னு வரதராஜன் சாதிச்சாராம். அதனால்தான் அவருக்கு நடாதுரம்மாள் அப்படின்றதே திருநாமம் சொல்லப்பட்டதுன்னு. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பறி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சி தண்ணீர் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரன் தரு தெய்வ பெருமாள் வந்தார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறா போல. ஈருலகை படைக்க வெண்ணியருந்தார் வந்தார் அப்படின்னு சாதிக்கிறா போல இல்லையா. ஈருலகு அப்படின்னால் சேத்தனா சேத்தனங்கள்னு அர்த்தம் இல்லையா, சேத்தனா சேத்தன விசிஷ்டமான இந்த ஜெகத்துன்னு அர்த்தம். ஈர்க்கும் உலகு ஈருலகு அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா இல்லையா, நம்ம பற்றி இழுக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளை பற்றி இழுக்கிறபடினால ஈர்க்கும் உலகு ஈருலகுன்னு சொன்னான்.
சரி, இந்த உலக படைத்தவன் யாருன்னு கேட்டால் பரமாத்மா இல்லை. வரம் ததா தீதி வரதா யாருன்னா, நாம் பிரார்த்தித்தால் ஒசந்ததான வரத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான் தேவாதிராஜன்னு சொன்னாதத்தில். அப்படி மகனே அப்படின்றபடியினால பெருமாள் நடாதுரம்மாள் அம்மாவாயிட்டா, இப்போ மகன் யார், தேவாதிராஜன். ஆகையினால காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவாதிராஜன் தான் மகன் அப்படின்னு, மகனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறதுண்ணா. அதுவும் இந்த பாசுரத்தில் பின்னாடி வர வரிகள்லாம் பாருங்கண்ணா, ஊற்ற முடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண்ணு சொன்னான் இல்லையா. ரொம்ப அழகாக ரொம்ப அழகான அர்த்தங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுது. அறிவுராய் அப்படின்றதுனாலையும் பெரியாய் அப்படின்றதுனாலையும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. அறிவுரையாய் ஊற்ற முடியாய்னா, ஊற்ற முடியாய் அப்படின்னா நாச்சியார் பெருமாளை சொல்கிறார். வேதத்தினால திருடமாக சொல்லப்பட்ட கருத்து இருக்குது இல்லையா, இந்த கருத்துக்கள்லாம் யாரை தெரிவிக்கிறது அப்படின்னா சாட்சாத் பரமாத்மாவைத்தான் தெரிவிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணுறான் இல்லையா. வேதம்னு சொல்லக்கூடிய திருடமான பிரமாணத்தினால அறியப்படக்கூடிய வஸ்து யாருனா அது பரபிரம்மந்தான் அப்படின்னு சாஸ்திரத்து மூலமாக நிரூபிக்கப்படுறது இல்லையா. அதுவும் சர்வம் கல்விதம் பிரம்ம இல்லை, தத்துவமசி ஸ்வேதகேதோ சர்வம் கல்விதம் பிரம்ம ஐடராத்மவிதம் சர்வம் தத்துவமசி ஸ்வேதகேதோஹோ அப்படின்ற வாக்கியங்கள்லாம் சாட்சாத் பரமாத்மாவைத்தான் சொல்கிறது இல்லையா. ஆத்மாவா அரே திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்ற இந்த பல உபனிஷத் பிரமாணங்களையும் காமிக்க முடியும் நம்மளால். இதெல்லாம் யாரை சொல்கிறது அப்படின்னு கேட்டால் சாட்சாத் பரமாத்மாவத்தை தான் பரமாத்மாவை தான் சொல்கிறதுன்னா. அப்படி அறிவுராய் யார், பிரம்மம்னா என்ன, அவன் யார் இல்லை, தத்துவம் அவன் என்ன மாதிரியான தத்துவம், அவன் அவன் எப்படி அவன் பரத்துவமானது அவன் இடத்துல எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவன்தான் தத்துவம் அவன்தான் பரம் அவன்தான் பிரம்மம் அப்படின்ற அறிவுராய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பெரியாய் பெருமாளை காட்டிலும் இல்லையா, பெருமாளை காட்டி கொடுக்குறவாள் ஆச்சாரியாள் இல்லையா. பெருமாளை காட்டிலும் பெரியவாயாருன்னா ஆச்சாரியர்கள் தான். ஏன்னா பெருமாளை நமக்கு காட்டி கொடுக்குறபடினால ஆச்சாரியர்கள் வசந்த ஸ்தானத்தில் இருக்கா. ஏன் அப்படின்னா பெருமாளையே தன்னுள் அடக்கி ஆண்டபடினால அவள் ஆச்சாரியர்கள் பெருமாளை காட்டிலும் ஏற்றமிக்கவர்கள் அப்படின்னு சொன்னான். பெரிய திருவந்தாவில் சாதிக்கிறார் நம்மாழ்வார், புவியும் இருவிசும்பும் நின் நகர்த்த நீ என் செவியின் வழி புகுந்தென்னுள்ளாய் அவிவின்றியான் பெரியான் நீ பெரியை என்பதனை அறிவார் உன் பருகு நேமியாய் உள்ளு. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பிரச்சனை, நீயே சொல்லு அப்படின்னு பெருமாளை நிற்க வச்சு கேட்குறாருங்க இல்லையா. சமஸ்தத்தையும் உதர பந்தத்துக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம், வயிற்றுக்குள்ளன்னு அர்த்தம் இல்லையா. வயிற்றுக்குள்ளே வச்சு காக்கக்கூடியவன் நீ இல்லையா, எல்லாத்தையும் விழுங்கினவன் நீ, உன்னிடத்துல சர்வமும் அடக்கமாயிடும். உன்னுடைய பிரபாவத்தை கேட்டு கேட்டு என் செவியில் புகுந்து புகுந்து இல்லையா, நீ எனக்குள்ளே தான் இருக்க, நீ என்னை விட்டு எங்கேயும் போகல, உன்னை எனக்குள்ளே நான் அடக்கி வச்சுட்டுருக்கேன் இல்லையா. இப்போ சொல்லு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். சமஸ்தத்தையும் அடக்கக்கூடியவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானையே அடக்கக்கூடியவர்கள் யார், ஆச்சாரியர்கள். ஆகையினால ஆச்சாரியர்கள் தான் இந்த இடத்துல பெரியவர்களாக சொல்லப்படுறாள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு பரமாத்மா எப்பவும் பிரகாசிக்கிறான். ஏதஸ்மின் நினைத்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கச்சக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹின்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுறது இல்லை. இதே கம்பனும் சொல்கிறான், கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்தேந்தி ஏடவிள் திருவோடும் புலியவோர் செம்பற்குன்றின் மேல் வருவ போல் கழுழன் மேல் வந்து தோன்றினான் அப்படின்னு யஸ்வமேதையாக மகா யஜ்யத்தில் பெருமாள் ஆச்சரியமாக கருடாரூடனாக வந்தா போலே வந்தான், அந்த இடத்துல தோன்றுறான் அப்படின்னா இல்லையா. இப்படிப்பட்ட உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய் விட மாற்றார் அப்படின்னு இருக்கு இல்லையா. பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போகிறப்போ விராதன்றவன் சொல்கிறான் இல்லையா, நீங்கள்லாம் வந்து
முனிவேஷம் போட்டு முனிவேஷம் போட்டு இருக்கீங்கோ, ஒரு பொண்ணு வேற கூட வரா, ஆனால் நீங்கள்லாம் பாப்பிகள், அதர்மம் செய்கின்ற பாப்பிகள்னு சொல்கிறா இல்லையா இல்லையா. எதிர்த்து வரக்கூடியவர்கள்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவளை எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய சக்தி. தானாக சக்கரவர்த்தி திருமகன் சண்டைக்கு போக மாட்டான், ஆனால் அவள் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய சக்தி. கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரே இல்லையா. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். நீ யாரெல்லாம் நிகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறியோ இல்லையா, அப்படி யாரை எல்லாத்தையும் ஒடுக்கணும்னு நினைக்கிறியோ அவெல்லாம் உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்கிறா கடைசியில். அதே போல் ஆச்சாரியர்களும் தங்களுடைய வசந்ததான வாக்கை வைத்து கொண்டு மற்றவாளுடைய வாதங்களை எல்லாத்தையும் நிரசிக்கிறா. அப்படி நிரசித்து வாதப்போர் பண்ணி இல்லையா, அப்படி ஒரு பெருமையை அவள் அடையிறா. அப்படி வாதம் யார் இடத்துல பண்ணுறாளோ அவெல்லாம் பயந்து போய் திருப்பி இவரிடத்துலேயே வந்து இது பண்ணிடுறா. அப்படி தானே சுவாமி தேசிகன் சததூஷணி கிரந்தத்தை எழுதினார், அப்படி தானே சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திர கிரந்தத்தை எழுதுனார். இந்த கதையெல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா. தேசிகனை எதிர்த்து யார் வாதம் பண்ணுறாளோ கடைசியில் தேசிகனுடைய சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரையை பற்றி கொள்கிறா இல்லையா. அப்படி ஆச்சாரியர்களுடைய பெருமையும் பரமாத்மாவுடைய பெருமையும் கலந்து இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதோடு இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். தாசன் கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.